ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து குலதெய்வம் தெரியாத அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து எப்படி செய்யும் பொழுது வந்து அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து எளிமையாக என் அறிவுக்கு எட்டிய விஷயமா சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியமானது. ஏன்னா குலதெய்வம் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வி என்பது இல்லாத சூழ்நிலை உருவாகும். குலதெய்வம் தெரியாத அன்பர்கள் பாருங்கள், அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தோல்விகள் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம், அந்த ஐந்தாம் இடங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானம், அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நமக்கு குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. ஆனால் சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி மற்றும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து ஆறாம் அதிபதியோடோ எட்டாம் அதிபதியோடோ பன்னெண்டாம் அதிபதியோடோ மாரகாதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு வந்து கிடைக்காது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு கேது அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலும் குலதெய்வ வழிபாடு வந்து தடை இருக்கும். நம்ம குலதெய்வத்தை நோக்கி நம்ம ஓடி போய் சாமி கும்பிட போவோம், ஆனால் குலதெய்வத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் வராது. குலதெய்வம் கோவில் தெரிஞ்சாலும் நம்ம போய் அங்கே சாமி கும்பிடக்கூட சூழ்நிலை உருவாகாது. ராகு கேதுலாம் ஐந்தாம் இடத்துல இருந்து அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் கோவில் தெரியும், தெரிஞ்சால் கூட நம்ம அதில் போய் சாமி கும்பிட முடியாது, கும்பிட்டு வந்தால் பிரச்சனை வரும். இதுதான் உண்மை. அப்போது இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம எப்படி நம்ம சாதகமாக வழிபடி கொண்டுடலாம்? அப்போது நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தை தான் விரும்பி கும்பிட்டுட்டே இருப்போம். நம்மளுக்கு வந்து குலதெய்வம் தெரியாமல் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டே இருப்போம். ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் குலதெய்வத்தை கும்பிடப்பா அங்கே தான் நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து குலதெய்வமே என்னென்னே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது, எந்த திசையிலக்குன்னு தெரியாது. அது சின்ன கிரகமாக பெரிய கிரகமாக ஆத்தோரமாக இருக்கா கடலோரமாக இருக்கா இல்லை குளத்தோரமாக இருக்கான்னு எதுவுமே தெரியாமல் வந்து மண்டை பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் போட்டு நிறையா பேர் கேட்குறாங்க, சார் ஏன்னா குலதெய்வம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார்ன்ட்டு. இவங்களுக்கு எல்லாமே ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானம் என்று ஐந்தாம் இடத்து இந்த ஐந்தாம் அதிபதி வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்து மாரகாதிபதி பாதகாதிபதி சேர்ந்து இருந்தால் குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாகிவிட்டது. அப்போது இல்லாத உங்களுக்கு வந்து பிறப்பின் ஜாதகத்திலே வந்து குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை நோக்கி ஏன் தேடுறீங்க? அது கிடைக்காது. இல்லாத விஷயம் வந்து உட்காது. கிரகங்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது எந்த தெய்வம் உள்ளே வராது. அப்போ குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வர்ற அமைப்பில் இல்லை. இது பிறப்பின் விதி. இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாச்சுன்னா அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்ட ஸ்தானம், அது குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் உயிர் காரகத்துவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி. ஏன்னா தாத்தா பாட்டி தான் சொல்லுவாங்க, இதுதான்டா நான் கும்பிட்ட தெய்வம், இங்கே தான் நாங்கள் பொங்கல் வச்சு கும்பிடுவோம், நாங்கள் வந்து கடா வெட்டி கும்பிடுவோம், அதான் சொல்லுவோம். அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லி தான் உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்கள் அப்பா கும்பிட்ட தெய்வம் உங்கள் தெய்வம். அப்போ இதுதான் குலதெய்வம். அப்போ அந்த தெய்வமே தெரியல, ஆனால் தாத்தா பாட்டி தெரியும்ல. தாத்தா பாட்டி ஃபோட்டோ வீட்டில் வச்சு வணங்கி வாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வ குலதெய்வத்துக்கு உண்டான கும்பிட்டுக்குண்டான யோகத்தை கொடுக்கும். தாத்தா பாட்டி இப்போ தாத்தா பாட்டி ஃபோட்டோ கூட இல்லையப்பா, நான் என்ன பண்ணுறேங்க அன்பர்களுக்கு வந்து எளிமையாக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து ஆண் குழந்தை இருந்தால் தாத்தா பெயரையும், பெண் குழந்தை இருந்தால் பாட்டி பெயரையும் வச்சு டேய் வாடாங்க டேய் வாடி அப்படின்னு கூப்பிட்டாச்சுன்னா அந்த குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் தாத்தா உருவத்திலையும் பாட்டி உருவத்திலும் வீட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். அல்லது குலதெய்வத்தின் பேர் தெரிஞ்சுன்னா குலதெய்வம் பேரை வச்சு ஒரு பிள்ளைக்கு வந்து குலதெய்வம் பேரை வச்சு இங்கே பாமா அப்படின்னு கூப்பிட்டா அந்த அப்படி தொடர்ச்சியாக அங்கே கூப்பிட்டே இருங்க. எங்கே இருந்தாலும் குலதெய்வம் இது போன்ற உருவங்களில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். நேரடியாக போய் பண்ண முடியாது. நேரடியாக பண்ணக்கூடிய அமைப்பு கட்டத்தில் இல்லாதது உங்களுக்கு சட்டத்துக்கு அமலுக்கு வராது. கட்டத்தில் என்ன இருக்கோ அதான் விதி. இது பிறக்கும் போது பிரம்மா வந்து ஐஏசை முத்திரை குத்தி அவர் வந்து நம்மளுக்கு அனுப்புனது, அதை வந்து பிரம்ம விதியை மாற்ற முடியாது. இப்படி சில விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு சாதகமாக இயக்கிக்கலாம். அதாவது இப்போ தாத்தா பேரை சொல்லி தாத்தா பேர் வந்து மாயாண்டா மாயாண்டே இங்கே வாயா அப்படின்னாச்சுன்னா தாத்தா வருவார். தாத்தா வரும்போது குலதெய்வம் பின்னால் வரும், தாத்தா உருவத்தில் வரும், அவ்வளோதான். குலதெய்வம் நேரில் காட்சி கொடுக்காது. இப்படி நீங்கள் இப்படி வந்து நீங்கள் அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த குலதெய்வம் தாத்தா உருவத்தில் உங்கள் பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்து பிள்ளை குழந்தை வரைக்கும் ஸ்தானம் அஞ்சாம் இடம் தானே, தாத்தா உரிக்க ஸ்தானம் ஐந்தாம் இடம் தானே, தாத்தாவை கூப்பிட்றோம், பிள்ளை அங்கேருந்து தாத்தாவும் வர்றாரு, பிள்ளையும் வர்றாரு, தாத்தா பேரோட பிள்ளை வர்றாரு, உங்ககிட்ட வர்றாரு, குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு, இவ்வளோதான் விஷயம். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து தாத்தா பேரை சொல்லி பாட்டி பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடும்போது என்னாகும்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது அது மந்திரமாக உச்சாரணமாக ஆயிரும். அப்போ வந்து ஒரு குழந்தை பேரை வந்து உச்சரிக்கும் போது, ஒரு தாத்தா பேரை உச்சரிக்கும் போது அது வந்து தொடர்ச்சியாக அந்த தெய்வத்தை வந்து கூட்டு வரக்கூடிய சூழ்நிலையை வந்து கிரகங்களும் மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்யும். இப்படி செய்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் கூப்பிட்டு
இப்போ எனக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து ரெண்டு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு வீடியோவை போட்டு சொன்னால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால் வந்து குலதெய்வம் தெரியாத அன்பர்களுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து அந்த பேர் இது போல் கூப்பிட்டு நீங்கள் தாத்தா பாட்டி நீங்கள் வந்து கூப்பிடும்பொழுது அந்த குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தேடி வரும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாலே அதிர்ஷ்டம் தேடி வந்துடும். இப்போ ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறோம்னாச்சுன்னா, முதல்ல வந்து தாத்தா பாட்டி காலம் எல்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் ஒன்றா கூடி கும்மாளம் போட்டு தான் ஒரே கட்டில் படுத்து தூங்குவாங்க ஒரே வீட்டில். இன்றைக்கி வந்து வீடு கட்டி வந்தவொடனே நல்லா பெரிய வீட்டில் கட்டி நம்ம உள்ளே வந்துடுறோம், டேய் தாத்தாவை தூக்கி அந்த உரமாக ஒரு சின்ன குடிசை கட்டி உள்ளே தூக்கி போடுற அப்போ நம்ம ஒதுக்கி விட்டதுக்கு காரணம் தான் குலதெய்வம் ஒதுங்கிறதுக்கு. நல்லா கணக்குடி பாருங்கள், குலதெய்வம் அனுக்கிரகம் சிறப்பாக இருக்கிறவங்க வந்து தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் வந்து தாங்கு தாங்கு தாங்குவாங்க. வீட்டில் வந்து கட்டில் உட்கார வச்சு அவங்க நல்லா தாங்குவாங்க, அந்த மாதிரி தாங்குவாங்க. அது அவங்களுக்கு யோகமாக இருக்கும், அதுதான் சிறப்பும் கூட. ஏன்னா ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கும்போது அந்த குலதெய்வத்தை வழிகாட்டுறதே நம்மளுக்கு வந்து டே பேராண்டி பேத்தியாண்டி இந்த குலதெய்வம் இதாண்டா அவங்க குலதெய்வம் வழிகாட்டுறதே அந்த தாத்தா தான். அவங்க சொன்னா தான் அந்த குலதெய்வம் இங்கே வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் அவரையே கூப்பிடுங்க, குலதெய்வம் பின்னால் வந்துடும். இதை செஞ்சாலே போதும், தொடர்ச்சியாக இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குலதெய்வ அனுக்கிரகம் சிறப்பாக இருக்கும். அவங்கள நினச்சி குலதெய்வத்தை நினச்சி வணங்குங்க, குலதெய்வம் வீட்டில் வந்துடும். வீட்டுக்கு வந்து அந்த குலதெய்வத்தை நீங்கள் வீட்டில் வந்துட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து செல்வம் குடிக்க ஆரம்பிச்சிடும். இஷ்ட தெய்வமும் வரும், குலதெய்வமும் வரும். இஷ்ட தெய்வங்கிறது 9ஆம் இடம், குலதெய்வங்கிறது 5ஆம் இடம். 5, 9 செயல்பட்டுட்டு ஒரு மனுஷனுக்கு அப்படின்னாச்சுன்னா அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. வாழ்க்கையில் வந்து உட்கார்ந்து இடத்துல உட்காந்து பணத்தை அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் அந்த 5, 9 சம்மந்தப்பட்ட அன்பர்கள் தான். அப்போ நீங்கள் இப்படி இயக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து இல்லாத அன்பர்களுக்கு மறைமுகமாகவும் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நேரடியாகவும் கிடைக்கும், சரிங்களா? சரி, இது போல் ஜோதிட பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் வந்து தெளிவாக போட்டிருக்கேன், நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சேனல் நேம் என்ன? ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.